Hi folks, welcome to Jacob's Kitchen. In this video, we will see the Mullangi keerai poriyal. We will use 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 the Mullangi keerai, நீரழிவு நோய், சிறுநீரக நோய், மஞ்சள் காமாலை, கல்லீரல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல மருந்துன்னு சொல்றாங்க. weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை அதிகம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கீரையை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது எங்க வீட்ல பறிச்ச முள்ளங்கி கீரை தாங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொரியல் பண்றதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். ஏன்னா கீரை வதங்கும் போதே வெங்காயமும் சேர்த்து வதங்கிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதில ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. வேற எந்த காரமும் நம்ம சேர்க்க போறது இல்ல. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்த கீரை எல்லாம் சேர்த்துறலாம். இந்த கீரையில உள்ள தண்டை வந்து நீங்க சேர்த்தீங்கனா சாப்பிடும்போது நறுச்சு நறுச்சுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அதனால தண்டை எடுத்துட்டு கீரையை மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். கீரை ஓரளவு வதங்கினதும் இதில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து கையில இந்த மாதிரி தேய்ச்சு கீரையில வந்து சேர்த்துக்கோங்க. கீரை வந்து நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிரலாம். கீரையில தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அதுவே தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் சிம்லே வச்சு நல்லா mix பண்ணிட்டே இருங்க, கீரை வந்து வெந்துடும். கீரை நல்லா வெந்துருச்சு. இதில கொஞ்சமா துருவுன தேங்காயை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முள்ளங்கி கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.